வேலூர் மாவட்டம் தோட்டைப்பாளையத்தில் நண்பரை கொன்ற இளைஞரை கொன்று புதைத்த மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் பெருமுகை மேலவண்ட தெருவை சேர்ந்த பாலமுருகன் மெக்கானிக் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்ற அவர் வீட்டிற்கு திரும்பவில்லை. இளைஞரை பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காததால் அவரது பெற்றோர் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தொடர்ந்து போலீசார் விசாரணையில் இளைஞர் கடந்த 2019ஆம் ஆண்டு தொட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்த சுகுமார் என்பவரை கொலை செய்த வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளியே வந்தது தெரிய வந்தது. அதன் பேரில் உயிரிழந்தவரின் நண்பர்கள் ஜெகதீசன், மணிவாணன் மற்றும் குணா ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அதன்படி கடந்த 28ஆம் தேதி காலி இடத்தில் மது அருந்திக் கொண்டிருந்த போது தங்களிடம் பாலமுருகன் தகராறு செய்ததோடு தங்கள் நண்பனை கொன்றது போல் உங்களையும் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதால் கல் மற்றும் கடைப்பாறையால் தாக்கி கொலை செய்ததாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சடலத்தை தோண்டி எடுத்து விசாரணை செய்து வருகின்றனர்.